இன்றைக்கியோட வீடியோ shareasale.com பற்றி இருக்க போகுது. shareasale.com ஒரு அஃப்ரேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் தான். ஆனால் டிஜிஸ்டோர் 24 அப்புறம் கிளிக் பேங்க் வெப்சைட் மாதிரி இல்லாமல் ஷேர் சேலில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது ஒரு நல்ல வித்தியாசம்தான். அது என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். shareasale.com நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க, சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப்பில் வந்து மூணு வகையானது இருக்கும். நீங்கள் அஃப்லியேட் சைன்அப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அஃப்லியேட் சைன்அப் பண்ணதும் நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் கண்ட்ரியை நீங்கள் கொடுக்கலாம். இந்தியனை இந்தியனை சூஸ் பண்ணி ஸ்டெப் டூக்கு போயிடுங்க. ஸ்டெப் டூக்கு போயிடலாம். ஸ்டெப் டூக்கு வந்த உடனே உங்கள் வெப்சைட் டீட்டெயிலை கேட்பாங்க. உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் உங்களோட பிளாக் வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கூகுள் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ வெப்சைட்டில் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி இங்கே போட்டலாம். அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிவிடுங்க. இது அடல்ட் கான்டென்ட் இல்லை அப்படிங்கிறத போட்டுருங்க. இதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ அப்படின்னு போடணும். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நோன்னு போட்டுருங்க, செகண்டுக்கு வந்து எஸ்ன்னு போட்டுடலாம், மூணாவதுக்கு நோ போட்டுருங்க, நாலாவதுக்கு நீங்கள் நெட்ஒர்க் ஒரு அஃபிலியேட் நெட்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க, நோன்னு போட்டுருங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சன் இதுக்கு நோ போட்டுருங்க. இதுக்கு லாஸ்ட் ஒனுக்கு வந்து எஸ் போட்டுருங்க. நீங்கள் மற்ற நீங்கள் உங்களுக்கு சொந்தம் இல்லாத வெப்சைட்டில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு எஸ்ன்னு போட்டு ஸ்டெப் 3 போயிடலாம். ஸ்டெப் 3 வந்து இமெயில் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸ்டெப் 4 உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸ்டெப் 5 பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேமெண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் செட்டிங்ஸில் மூணு மாதிரி இருக்குது. டைரக்ட் டிபாசிட்ஸ் இருக்குது, செக் மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது, அட்வான்ஸ் லெவலில் வந்து பேனியர் இருக்குது. உங்களுக்கு இந்த மூணு விஷயத்தில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனேபிள் டைரக்ட் டிபாசிட்டுக்கு வந்து டைரக்ட் டிபாசிட்டும் அலோவ் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்விஃப்ட் பிஐசி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்படி நீங்கள் இந்தியா போட்டிங்கன்னா ஐஎஃப்சி கோடு கேட்பாங்க. ஸோ இப்போ இந்தியன் டீட்டெயில்ஸை மாற்றினா, ஸோ ஐஎஃப்சி கோடை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடும். ஸோ உங்கள் பேங்க் நேம், உங்கள் பேர் கரெக்டாக இருக்கணும், அண்ட் ஐஎஃப்சி கோட், அக்கௌண்ட் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த shareasale.com போய் சேர்ந்துடும். ஸோ டைரக்ட் டெபாசிட் பேமெண்ட் மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ shareasale.com கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்குது, எல்லாமே தெளிவாக இருக்குது. லாகின் பண்ணுறதுக்கு மறுபடியும் மர்ச்சன்ட் லாகின், ஏஜென்சி லாகின், அஃப்ரேட் லாகின் இருக்குது. நீங்கள் அஃப்ரேட் லாகிங்கை தான் மறுபடியும் சூஸ் பண்ணணும். shareasale.com லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த டேஷ்பாட் வந்துடும். இங்கே பல மெனூஸ் இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இப்போ வந்த உடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். நம்ம உடனே சர்ச் ஃபார் அ மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு தேட வேண்டியது தான். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அஃப்ரேட் லிங்க்கை எடுக்கலாம். டிஜி ஸ்டோர் 24 கிளிக் பேங்க் மாதிரி இல்லாமல் இங்கே பல மடங்கு கேட்டகரிஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எப்படியும் ஒரு 4000 ஐட்டம்ஸ் இருக்கும் இங்கே. அளவில்லாதது இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பொருத்தமானதை கரெக்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன வித்தியாசம்னா, கிளிக் பேங்க், டிஜிஸ்டோர் 24.com அந்த மாதிரி இல்லாமல் சேல்ஸ்க்கு மட்டும் இவங்க கமிஷன் கொடுக்கல. இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுற அஃப்ரேட் லிங்க்கில் லீடுக்கும் கமிஷன் இருக்குது. அதாவது உங்கள் அஃப்ரேட் லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்து அந்த ப்ரொடக்டை வாங்கினா மட்டும் அப்படின்னு இல்லாமல் சும்மா ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுற க்கு நீங்க என்ன செய்யணும்னா, மாடிஃபை சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இங்க ப்ரொடக்ட் டைப்ல பர் சேல் இருக்குது, பர் லீட் இருக்குது, ஃப்ளாட் ரேட் இருக்குது. நம்ம வந்து பர் லீட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாலே காசு கொடுக்குறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் நமக்கு இவங்க ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்க. அடுத்ததாக ப்ரோக்ராம் ஃபீச்சர்ஸில் வந்து ஆட்டோ அப்ரூவல் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் அவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும். உடனடியாக அப்ரூவல் கிடைக்காது. சிலவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு வாரம் எடுக்கும். அந்த அளவுக்குலாம் நமக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஆட்டோ அப்ரூவல் வேணும், அண்ட் பர் லீட்ல இருக்கணும். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணாலே நமக்கு காசு கிடைக்கணும் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நமக்கு இப்போ எப்படியும் ஒரு 83 ஐட்டம்ஸ் இருக்குது. 83 ஐட்டம்ஸ்லேயும் லீடுக்கு மட்டும் காசு கொடுக்குறாங்க. அண்ட் அப்படி அவங்க அந்த ப்ரொடக்டை வாங்கினாங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி இந்த 20% சேல்ஸ் கிடைக்கும். பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. விஷுவல் விசிட்டர்ஸ் இருக்குது, இவங்களுக்கு வந்து லீடுக்கு வந்து ஒரு காசு கொடுக்குறாங்க. இந்த டாக் டிவின்னு இருக்குது, இவங்க வந்து ஒரு லீடுக்கு வந்து ஒரு வெள்ளின்னு கொடுக்குறாங்க. ஏர் இஸ்டெக் அப்படிங்கிறவங்க மூணு வெள்ளி கொடுக்குறாங்க. கிளியர் ஸ்க்ரீனிங்கிறவங்க ஒரு காசு கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த சன்ஸ்கை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற வெப்சைட். அந்த வெப்சைட்டுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்ஸ் வரும். அதாவது நான் ஏற்கனவே இவங்க ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி உடனடியாக அப்ரூவல் கிடச்சிச்சு.
அதனால் எனக்கு இங்கே வந்து கெட் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த கவுகவ் டாட் காமும் இ காமர்ஸ் வெப்சைட் அப்ரூவல் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு கெட் லிங்க்ஸ்னு இருக்குது. ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த புக் லேண்டர் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் வந்து ஜாயின் ப்ரோக்ராம் அப்படின்னு கிளிக் பண்ணணும். இங்கே வந்து நான் அக்ரிமெண்ட் படித்தாச்சு அப்படின்னு கிளிக் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சும்மா அவங்கள்ட்ட சொல்லலாம். ஐ ஹேவ் அ வெப்சைட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்டுன்னு வரும். எதுக்கு இப்படி உடனடியாக அப்ரூவ் ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சூஸ் பண்ணப்போ ஆட்டோ அப்ரூவல் உள்ளவங்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இவங்கெல்லாம் வந்து ஆட்டோ அப்ரூவல் எதையுமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அப்ரூவல் கேட்ட உடனே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஆனால் சில அஃபிலியேட் லிங்க்ஸ் அப்படி கிடையாது. அப்ரூவல் வரத்துக்கு எப்படியும் ஒரு வாரம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கெட் லிங்க்ஸ் எடுத்து நீங்கள் உங்களோட அஃபிலியேட் வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது எனக்கு கண்ணில் பட்டது, இந்த கம்பெனி ஜி க்ளோத் அப்படின்னு இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் ஒரு லீடுக்கு வந்து 3 லீட் கொடுக்குறாங்க. இவங்கள்ட்டையும் நான் ஏற்கனவே அப்ரூவல் ஆட்டோ அப்ரூவல் வாங்கியாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த ப்ரொடக்ட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கெட் லிங்க்ஸை கிளிக் பண்ணணும். கெட் லிங்க்ஸ்னு நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த ப்ரொடக்ட்டுக்குன்னு உள்ள எல்லா வகையான லிங்க்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஒரு ஜெனரலாக மெயின் வெப்சைட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து ஜெனரலாக மெயின் வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி உள்ள லிங்க். ஸோ யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து sharesale.com-லேருந்து அஃபிலியேட் சோர்ஸ் மூலயமா நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம காட்டுது. நம்ம ஐடியெலாம் இங்கே இருக்குது. நிறைய அழகழகான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரொமோட் பண்ணால் இந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணால் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு 3 வெள்ளி கிடச்சிரும். உங்களுக்கு பேனர்ஸ் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் பேனர்ஸ் போட போகிறீங்கன்னா இங்கே அப்படி நீங்கள் பேனர்ஸ்னு சூஸ் பண்ணி இது வந்து இங்கே உள்ளது எல்லாம் டெக்ஸ்ட் லிங்க்ஸ், இங்கே உள்ளது பேனர்ஸ் வந்து இதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த யூஆர்எல்ல நீங்கள் காப்பி பண்ணாலே இந்த பேனர் வந்து உங்கள் வெப்சைட்டில் அப்படி அழகாக வந்துடும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டம் லிங்க்ஸ் இருக்குது. அதாவது இங்கே உள்ள ஒரு ஐட்டம் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை காட்டி நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸை காட்டி நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு கிரியேட் அ கஸ்டம் லிங்க்னு போட்டிங்கன்னா அந்த ப்ரொடக்ட்டுக்குன்னு உள்ள உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு கஸ்டம் லிங்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்டுக்குன்னு உள்ள கஸ்டம் லிங்க்ஸ் உங்களுக்கு இப்போ அழகாக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் லிங்க்ஸ் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் கூப்பான் வேணும்னா நீங்கள் இங்கே கூப்பானுக்கு நீங்கள் இங்கே வந்து யூஆர்எல் எடுத்துக்கலாம். அதனால நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லிங்க் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேடி பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு எடுக்க போகிறது டைரெக்டாக இந்த லிங்க் மட்டும்தான் எடுக்க போகிறேன். இதை நான் ஏற்கனவே இந்த லிங்க்கை எடுத்து பிட்லியில் ஷார்டன் பண்ணியாச்சு. இங்கே ஏற்கனவே நான் ஷார்டன் பண்ணி வச்சுட்டேன். அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இவங்க வெப்சைட்டுக்கு வந்து நான் ஒரு 10 இமேஜஸ் மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எந்தெந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம சேஃப் இமேஜ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 10 இமேஜஸ் இப்போ நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வெப்சைட்டோட பேர், இந்த வெப்சைட்டோட பேர் பேச்சா கூச்சா. இது என்ன வெப்சைட்னா, இது வந்து ஒரு ஜப்பனீஸ் கண்டுபிடிச்ச ஒரு ப்ரெசன்டேஷன் மெத்தட். இந்த ப்ரெசன்டேஷன் மெத்தடில் அவங்க என்ன ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, 20 ஸ்லைடுக்கு ஒரு ஸ்லைடும் 20 செகண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அது வந்து ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. ஸோ இதுதான் இந்த பேச்சா கூச்சா மெத்தட் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மெத்தட். இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. இவங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் சைன்இன் பண்ணலாம். சைன்இன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம். இப்படி தான் நான் போட்டுக்கிட்டேன் என்னோடய ப்ரெசன்டேஷனை. ஸோ நான் இப்போ உங்களுக்காக இன்னொரு ஒரு புது ப்ரெசன்டேஷன் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் லாகின் பண்ண பிறகு உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து மை ப்ரெசன்டேஷன்ஸ்னு இருக்கும், கிரியேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். டைட்டலுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு போய் அபவுட் அஸ் போனீங்கன்னா டைட்டலுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஷன் ஜி க்ளோத் அப்படின்னு போட்டலாம். டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்து அபவுட் அஸ் போய் பார்த்தீங்கன்னா சில டெக்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மேட் வந்து 10x10 சூஸ் பண்ணுங்கள். அதாவது 10 பிக்சர்ஸ் 10 செகண்ட், அதாவது 10 பிக்சர்ஸ் ஒரு பிக்சர்ஸும் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் அலாவ் கமெண்ட்ஸ் அமௌண்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேட்டகரிஸ்க்கு வந்து அவுட்டோர்ஸ் ஃபோட்டோஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்கிரிப்ட்லேயும் நம்மளோட அஃபிலியேட் லிங்க்கை நம்ம கொடுக்குறோம். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அஃபிலியேட் லிங்க்கை கொடுக்குறோம். இப்போ சேஃப் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நம்ம இங்கே நம்மளோட 10 இமேஜஸையும் அப்லோட் பண்ண போகிறோம். கிளிக் நெக்ஸ்ட் அழுத்திடலாம். இங்கே வந்து நீங்கள் பேசி நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இருக்கிற ஆடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சும்மா சிம்பிள் மியூசிக் மட்டும் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இந்த மியூசிக்கை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன்.
மியூசிக் அப்லோட் பண்ண பிறகு ஃபினிஷ் அண்ட் சேஃப் அப்படின்னு க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இங்கே தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ண உடனே வந்து எடிட் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் எதுவும் எடிட் பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் ஆகணும். உங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக ப்ரொசஸ் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து எடிட்லாம் பண்ண முடியும். இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது, இது நேற்று அப்லோட் பண்ணது, இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி இது இன்றைக்கி அப்லோட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ ஒரு 38 பேர் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம், இப்படி தான் வரும். ஸோ ட்ரான்ஸ்கிரிப்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இங்கே கொடுத்துருப்பேன். இப்படி தான் இந்த வெப்சைட் பேச்சா கூச்சா அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே இந்த வெப்சைட்டுக்கு வரவங்கலாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, அண்ட் இங்கே வரவங்கலாம் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் க்ளோத்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம லிங்க்டின் வெப்சைட்டுக்கு போயிடலாம். லிங்க்டின் வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இன்னும் ஃபுல்லாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணலைன்னா இப்போ உடனே ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மீட் பண்ணலாம், நிறைய பேர் நிறைய கனெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட அஃப்ரியேட் மார்க்கெட்டிங்க்கும் உதவும், உங்களோட பிளாகிங்க்கும் உதவும். ஒரு வெப்சைட் உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக் வர வைக்கிறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்டின்ல எனக்கு ஒரு குரூப் இருக்குது, தமிழ் யூடியூபர்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப்பில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலை பற்றி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பிளாகிங்கை பற்றி நீங்கள் இங்கே வந்து அந்த குரூப்பில் ஆட் பண்ணி உங்களோட பிளாக் லிங்க்கு கூட நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த தமிழ் யூடியூபர் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து கட்டாயமாக சேர்ந்துக்கிட்டு உங்களோட அஃப்ரியேட் மார்க்கெட்டிங்கோ அப்படி இல்லைன்னா பிளாக் லிங்க்ஸையோ அப்படி இல்லைன்னா உங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்கை நீங்கள் இங்கே தாராளமாக ஷேர் பண்ணலாம். பல பேர் பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லிங்க்டின்ல நிறைய டிராஃபிக் வரும், பல வகையான ப்ரொஃபைல்ஸ் இங்கே இருப்பாங்க. நீங்கள் லிங்க்டின்ல வந்து ஆர்டிகல்ஸ் கூட எழுதலாம். ஸோ இங்கே ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ இவெண்ட் ஆர்டிக்கல் இருக்கும், நீங்கள் ரைட் ஆர்டிக்கல் பண்ணலாம். ரைட் ஆர்டிக்கல் போட்டு ஹேஷ்டேக் பண்ணிங்கன்னா பல பேர் உங்களோட ஆர்டிக்கலை படிச்சுட்டு நீங்கள் போட்டிருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த cheekcloth.com-ஓட ஒரு ஆர்டிக்கல் மாதிரி, நான் சின்ன ஆர்டிக்கல் மாதிரி அவங்க வெப்சைட்லேருந்தே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த cheekcloth.com அப்படின்ட்டு இருக்கிற இடத்துலலாம் நான் என்னோடய அஃப்ரியேட் லிங்க்கை போட போகிறேன். இந்த வேர்டை அப்படியே நீங்கள் ஹைலைட் பண்ணி இந்த லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே நம்ம லிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெஜிஸ்டர் நவ் வித் cheekcloth.com அண்ட் ஸ்டார்ட் ஷாப்பிங். ஏன்னா நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணாலே 3 வழி கிடச்சிரும், அதனால் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு பேனர் மாதிரி அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம நிறைய ஹேஷ்டேக் போடலாம். ஸோ இப்படி தான் நம்மளோட ஆர்டிக்கல் இங்கே வரும். நம்ம இந்த ஹேஷ்டேக்லாம் போட்டாச்சு. ஸோ இது பார்த்தா இந்த ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய லிங்க்ஸ்லாம் இருக்குது. இப்படி தான் நம்ம லிங்க்டின்ல ஆர்டிக்கல் ஆட் பண்ணலாம். அடுத்ததான் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தாங்க, நேற்று அனுப்பியிருந்தாங்க இன்ஃபர்மேஷன் அபவுட் கோரா அப்படின்னு. ஸோ இவங்களுக்காக கோராலையும் எப்படி அஃப்ரியேட் லிங்க் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கோரா வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ சின்ஸ் நம்ம வந்து இந்த cheekcloth அப்படிங்கிற வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே க்வெஸ்சன்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் ஃபேஷனை பற்றி எதாவது கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் போடலாம். வாட் இஸ் ஃபேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ட்ரெண்டிங் ஃபேஷன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம பதில் போட்டு பார்க்கலாம். ஸோ இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம ஏற்கனவே 100 ஆன்சர் இருக்குது, இருந்தாலும் நம்ம ஆன்சரையும் நம்ம சேர்த்துக்கலாம். என்னோட லிங்க்டின் வெப்சைட்லேருந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். லிங்க்டின் வெப்சைட்லேருந்து அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா லிங்க்கோட சேர்த்து அழகாக இந்த மாதிரி வந்துடும். போட்டுட்டு நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம். இந்த கேள்விக்கு நம்ம இப்போ இந்த பதிலை போட்டாச்சு. ஸோ நம்மளோட ஆர்டிக்கல் இந்த கோரா வெப்சைட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஷன் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் எதுவும் தேடுனீங்கன்னா சில ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ்னால் கோரால வந்து குரூப்ஸ் மாதிரி, இந்த குரூப்ஸுக்கு நீங்கள் போய் ஆர்டிகல்ஸ் போட்டால் அது வந்து லேஸில் அப்ரூவ் ஆகாது. தரமான ஆர்டிகல்ஸ் தான் சில ஸ்பேஸில் வந்து, அதாவது சில குரூப்ஸில் வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இந்த குரூப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்ரூவ் ஆனுச்சுன்னா நல்லது, அப்படி அப்ரூவ் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸுக்கு மட்டும் பதில் போட்டுட்டு போகலாம். இதெல்லாம் நான் சேர்ந்த குரூப்ஸ், என்னோட ஓன் குரூப்பும் இருக்குது தமிழ் இணைக்குது அப்படின்னு. நீங்கள் இந்த குரூப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக போஸ்ட் பண்ணலாம், நான் உடனே அப்ரூவ் பண்ணிவிடுவேன். இந்த கோரா வெப்சைட்டோட என்னோட குரூப் லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். இந்த கோரா வெப்சைட்டுக்கு இந்த லிங்க்குக்கு நீங்கள் வந்து தாராளமாக சேர்ந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட அஃப்ரியேட் லிங்க்கை இங்கே போடலாம். இதுதான் இந்த shareandsale.com-லேருந்து ஒரு வகையான அஃப்ளியேட் மெத்தட். இன்னும் நிறைய மெத்தடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை மறுபடியும் இன்னும் சிறப்பான வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.